ஹலோ கேமர்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ப்ரோக்கன் பை யூடியூப் சேனல். மக்களே, ஸோ இந்த வீடியோல இருந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்கமிங்காக வந்துட்டு வர போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் தான். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக தான் வந்துட்டு FFIC ஃபால் அந்த டோர்னமெண்ட் வந்து இருந்துச்சு, நமக்கு வந்துட்டு வங்கமாக வந்துட்டு ரிவார்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெறுத்தனமாக அந்த லைவ் வாட்சிங்கை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் வந்துட்டு பண்ணிட்டோம். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது, அதான் வந்துட்டு ஒரு புது டோர்னமெண்ட் வரப்போகுது. என்னைக்குனா வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு T20 வரும். ஓகேவா? ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட் அப்படின்னு ஓகே, இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடிதான். ஸோ இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஓகே, இந்தியன் யூடியூபர்ஸ், ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு போக போக சொல்கிறேன். ஸோ அதுக்கான டோர்னமெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நடக்க போகுது. ஸோ இப்போ வந்துட்டு தேர்டாக வந்துட்டு இன்னொரு டோர்னமெண்ட் லீக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஏஷியா டோர்னமெண்ட். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஏஷியாவில் இருக்கிற மோஸ்ட் கண்ட்ரிஸ் மோஸ்ட் டீம்ஸும் வந்துட்டு இதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் டீமில் வந்துட்டு எந்தெந்த டீம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டீட்டெயில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் என்னென்ன லைவ் வாட்சிங் ரிவார்டு வந்துட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ வாங்க டைரெக்டாக கண்டதுக்குள்ளே அடி போயிடலாம். இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் கைஸ், நமக்கு வந்துட்டு மேஜிக் கியூப் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நமக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னைக்கு கொடுக்க போகிறாங்கன்னு வந்துட்டு 4ஆம் தேதி தான் கைஸ் கொடுக்க போகிறாங்க. என்னைக்குன்னா நவம்பர் 4 தீபாவளி அன்றைக்கி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கு மார்னிங் போட்ட வீடியோவில் நான் வந்துட்டு தப்பாக சொல்லிட்டேன், 24 இல்லைனா 25 கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ தீபாவளி அன்றைக்கி தான் வந்துட்டு மேஜிக் கியூப் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்னிங் போட்ட வீடியோ இங்கே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பாருங்கள். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேண்டட் பண்டில் ரிட்டன் வரப்போகுது, அதுவும் மேஜிக் கியூப் ஸ்டோரில் ரிட்டன் வரப்போகுது. ஸோ அதை பற்றி வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன். ஸோ கிளிக் பண்ணி வந்துட்டு பாருங்கள் மக்களே. ஓகேவா? ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு தீபாவளி ஆல் ஸ்டார்ஸ் டோர்னமெண்ட் வந்துட்டு என்னக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 30-31 வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு யாரெல்லாம் ஆடலாம், எந்தெந்த பிளேயர்ஸ் வந்துட்டு ஆட போகிறாங்க, எந்தெந்த டீம் வந்துட்டு ஆட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலே வந்துட்டு அவங்க வந்துட்டு விட்டுருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்துட்டு நீங்களே வந்துட்டு பார்த்துக்கலாம் கைஸ். அது வந்துட்டு ஃபீமேல் யூடியூபர்ஸ் நீங்கள் இதில் வந்துட்டு ப்ளே பண்ண முடியும். ஸோ டே 1 வந்துட்டு ஃபீமேல் யூடியூபர்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். டே 2 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீமேல் யூடியூபர்ஸ் வின் பண்ணிப்பாங்களே. ஸோ 2 டீமும் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டியில் அவங்களே வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்களாமா, 2 மேல் டீம் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்களாமா, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறதா வந்துட்டு ரீசெண்டாக நமக்கு வந்து FFIC டோர்னமெண்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு டாப் 4 வந்துட்டு ஸ்பாட்டை பிடிச்ச டீம்ஸும் வந்துட்டு விளையாடுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு வின் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ப்ரைஸ் மணி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது நமக்கு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி வந்துட்டு பாருங்கள். எனக்கு ஆல்ரெடி போட்டாச்சு, அதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு லைவ் வாட்ச் ரிவார்டை என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ லிங்கில் கிளிக் பண்ணி வந்துட்டு பாருங்கள் மக்களை. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கடைசி கண்டென்ட் குள்ளே வந்தாலும் கடைசி கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, அது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே மக்களே, ஏஷியா சாம்பியன்ஷிப் வந்துட்டு என்னைக்கு ஆரம்பிக்க போகுதுனா வந்துட்டு நவம்பரில் தான். ஓகே, ஸோ நவம்பர் 8 வந்துட்டு ஆரம்பிக்க போகுது. நவம்பர் 3 அந்த டைமில் ஆரம்பிக்க போகுது. ஸோ 21 அதுக்கப்புறம் வந்துட்டு 21ஆம் தேதி வரைக்கும் ஆரம்பிக்க போகுது. ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 28ஆம் தேதி நவம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு ரிவார்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன கொடுப்பான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு குளோவால் ஸ்கின் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்துட்டு கடைசியாக குளோவால் ஸ்கின் கொடுத்துக்கிட்டாட்டு ஒரு 4-5 மாதம் ஆகும். ஸோ அதனால் கன்ஃபார்ம் வந்துட்டு குளோவால் ஸ்கின் வந்துட்டு கொடுக்கறது அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கூட வந்துட்டு ஏதாச்சும் கேரக்டர்ஸும் வந்துட்டு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஏஷியா லெவலில் வந்துட்டு நடக்கிற டோர்னமெண்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு லைவ் வாட்சிங் ரிவார்ட்ஸும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். கூட வந்துட்டு லைவ் வாட்சிங் அந்த மைல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். FFIC கூட வந்துட்டு 400K லைவ் வாட்ச் வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஏஷியா லெவலில் நடக்கிற சாம்பியன்ஷிப் ட்ராஃபிங்கிறதுனால கன்ஃபார்ம் வந்துட்டு இது வந்துட்டு 1 மில்லியன் இது வந்துட்டு வச்சிருவாங்க. ஓகே, ஸோ அது வந்துட்டு 1 மில்லியன் லைவ் வாட்சிங் வந்துட்டு வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து 3-4 ரிவார்ட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. குளோவால் ஸ்கின், கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எமோட்ஸ் இந்த மாதிரி இல்லைனா பெட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க. ஒர்த்தியான ஐட்டம்ஸை மட்டும்தான் கொடுப்பாங்க, ஒர்த்தியான ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு சின்ன டோர்னமெண்ட் கிடையாது, ஏஷியா லெவலில் நடக்கிற டோர்னமெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நல்ல ஒரு ரிவார்டு வந்துட்டு இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்துட்டு இதுக்காக டோர்னமெண்ட் அலர்ட் இல்லவங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நமக்கு வந்துட்டு எந்தெந்த லீக்ஸ் கிடைக்கோ அதை அப்படியே வந்துட்டு அப்டேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கன்ஃபார்ம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. ஸோ அப்போ தான் ரெடிம் கோட் வந்தால் கூட நான் வந்துட்டு டக்குன்னு வீடியோ போட்டு நீங்கள் வந்துட்டு ரெடிம் கோட் வந்துட்டு போட்டுக்க முடியும். ஓகேவா? ஸோ பை பை கைஸ், டேக் கேர், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல்.